இல்லை கீழ்பவானியை பொறுத்தவரை நாங்கள் வந்து ரெண்டு பக்கமும் நிறைய பேசிட்டோம். எங்களுடைய மனசாட்சிக்கு நாங்கள் வந்து இந்த பக்கம் அந்த பக்கங்கிறது டெஃபினட்டாக இல்லை. அதை பொறுத்தவரையிலும் நான் திட்டவட்டமாக சொல்லிடுறேன். எங்களை பொறுத்தவரையிலும் எங்களுடைய மனசாட்சிக்கு என்ன நியாயம் படுதோ அதை பேசியிருக்கோம். அதில் பல பேருக்கு உடன்பாடு இருக்கிறது, ஆனால் என்ன காரணத்தினாலும் சில பேர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை எந்த பக்கம் என்பது அல்ல, அவர்கள் ரெண்டு பேரும் ஒத்துப்போக வேண்டும் என்பது தான். அது சரியாக மனம் திறந்து பேசினால் அது ஒத்துப்போக முடியும் என்பது தான் என்னுடைய கருத்து. யாரையும் பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, அது யாராக இருந்தாலும் சரி அவர்களை பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய நோக்கம். அதற்காகத்தான் இவ்வளவு அக்கறை எடுத்து நாங்கள் செய்தோம். ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் உடன்பாடு வராமல் இருப்பது எங்களுக்கு வருத்தமாகத்தான். திட்டம் என்னுடைய துறையும் அல்ல, அல்லது நான் போய் ஆளை வச்சு வேலை செய்கிறதும் அல்ல. பிரச்சனை வந்தப்போ தான் நாங்கள் போனேன். அதை செய்யலாமா வேண்டாமான்னு நான் சொல்லலை. இதில் எப்படி நான் அதற்கு பொறுப்பாக முடியும்? வேணா நான் ஒரு 6 மாதத்துக்கு இங்கே வராமல் இருந்துடுறேன், அதை கொஞ்சம் நல்லா பண்ணிட சொல்லுங்களேன். ரெண்டு பக்கத்தையும் வச்சு பேசி நாம் வந்து அந்த மாதிரி சொல்லலை. நாம் சொன்னது ஓல்டு ஸ்ட்ரக்சர் செய்கிறது, அது வந்து கண்டிப்பாக செஞ்சாகணும், ஏன்னா உடஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நியூ ஸ்ட்ரக்சர் எங்கே வேணுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி, இந்த இடம் பாதிக்கப்படுகிறது, இந்த இடம் வந்து ஊர் கீழே இருக்குது, அல்லது இந்த இடம் போய் ஒரு குத்தலாக போகுது, இது மாதிரி பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி ரெண்டு பக்கத்துக்கும் நாங்கள் லிஸ்ட்டு கொடுத்துட்டோம். அப்போது எனக்கு அந்த கெட்ட பேர் வருதுன்னா நான் ஒன் சைடாக இல்லைன்னு தான் அர்த்தம். நான் ஒன் சைடாக இருந்திருந்தால் ஒரு பக்கம் எனக்கு நல்ல பேர் வந்திருக்கோம்ல, நான் இதில் பொதுவாக இருக்கேன். அதனால் என்னுடைய எண்ணம் நான் இப்போ திட்டவட்டமாக சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு பின்னாடி வந்து உங்கள் இஷ்டம் போல் போடாதீங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரையில் நான் என்ன நினைக்கிறேன்னா, இரண்டு சாராரும் விவசாயிகள், ரெண்டு பேருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. அந்த வகையில் பேசி தீர்ப்பதற்கு வழி இருக்கிறது. அவர்கள் மனம் வந்தால் அதை செய்ய முடியும். முடிக்கிறேன் மனம் இருந்தால் அவர்கள் அதை செய்து முடிக்க முடியும். பழைய கட்டுமானம் என்பது வேறு விஷயம், அதில் வந்து யாரும் தலையிட முடியாது. இவங்களும் ஒன்றும் சொல்ல முடியாது, அவங்களும் சொல்ல முடியாது. அதை ஒழுங்கு பண்ண வேண்டியது அது துறையினுடைய கடமை. மற்றபடி நீதிமன்றம் இதில் தீர்ப்புகளை கொடுக்கிறது. எனவே எல்லாவற்றையும் மனதில் வைத்து கொண்டு இரண்டு சாராரும் மனம் விட்டு பேசினால் அது ஒரு நல்லபடியாக முடியும் என்பது என்னுடைய அழைத்து பேசுகிறதுலாம் எனக்கு ஒன்றுமே இதை தவிர எங்களுக்கு என்னங்க வேலை. ஒரு விவசாயி பாதிக்கப்படுறாருன்னா அதுக்காக எங்கள் முழு நேரத்தையும் நாங்கள் செலவிடுறதுக்கு தயாராக இருக்கோம். ஆனால் ஒரு நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரும் பொழுதே சரி இதை எப்படியோ மேனேஜ் பண்ணி ரெண்டு பேரும் ஒத்து போயிடணுங்கிற ஒரு எண்ணத்தோடு அவங்க வந்தாங்கன்னா அதுக்காக எவ்வளோ நேரம் வேணாலும் நாங்கள் செலவழிக்கிறது தயாராக இருக்கோம். நாங்கள் அப்படி வந்து அதை ஒதுக்கி விட்டுட்டு நாங்கள் போயிட்டுருக்கல, எவ்வளோ வருத்தமாக இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ நோக்கமே வந்து கீழே இருக்கிறவங்களுக்கு தண்ணி போய் சேரணுங்கிறது, அதுக்குண்டான ஏற்பாட்டை நம்ம பண்ணணும். அதில் வந்து எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் இங்கே வந்து அவங்களுக்கு கிணறோ மற்றதோ ஊத்தே இல்லாமல் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது அவங்களுடைய எண்ணம். அதெல்லாம் தெளிவாக வந்து அவர் துரைமுருகண்ணன் அவர் சொல்லியிருக்கார், கீழே வந்து காங்கிரீட் இல்லைன்னு சொல்லியாச்சு. அதுலேயே வந்து 90% பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. அப்புறம் எங்கெங்கே தேவையோ பழைய கட்டுமானம் செய்கிறது, கீழே காங்கிரீட் கிடையாது, எங்கெங்கே தேவையோ அதை மட்டும் எடுத்து செய்கிறது. நான் வந்து சொன்னேன் அந்த மாதிரி இடத்த ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க, அந்த இடத்துல பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கூடுதலான பிரச்சனை வருங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அதிகாரிகளை வச்சு அதை வந்து கன்சல்ட் பண்ணி அது சரியாக இருக்குமா இருக்காதாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அல்லது அதுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்று வழியை கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறோம். இதெல்லாம் அந்த உணர்வோடு அவங்க வரணும். நான் வந்து இப்போ ஒரு வெத்தி பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். இப்போ என்ன ஒத்துக்கிறோமோ பழைய கட்டுமானம் ப்ளஸ் இப்போ என்ன ஒத்துக்கிறோமோ அதை விட 1 மீட்டர் கூட போகாமல் பார்த்துக்கிறது என் பொறுப்பு. ரெண்டு பக்கமும் நாங்கள் பேசி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். பாதிக்கப்படக்கூடாது. இப்போ வந்து ஒரு குடிதண்ணீருக்கு வர தண்ணி வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாதுங்கிறத நாங்கள் வந்து பார்க்காம இருக்கல, ஆனால் எதுவுமே தொடவே கூடாதுங்கிறதும் என்னால் ஒத்துக்க முடியல. நீங்கள் வந்து அங்கே அவங்களுக்கு எந்த சலுகையுமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் ஒத்துக்க முடியல. அதனால் ரெண்டு பேர்த்துக்கும் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் பேசுகிறதுக்கு இன்றைக்கும் ரெடி, இன்றைக்கும் ரெடி. அவங்க வந்தாங்கன்னா எல்லா வேலையும் விட்டுட்டு அதை பேசுகிறதுக்கு நாங்கள் தயாராக. ஏங்க உண்ணாவிரதம் வந்து இருக்கணும்னு யாராச்சும் நினைப்பாங்கன்னா எதிரி கூட நினைக்க மாட்டான், அப்புறம் நான் எப்படி நினைப்பேன்? அதனால் அவங்க உண்ணாவிரதத்தை கை விட்டுட்டு வந்து தயவுசெய்து உட்காந்து பேசி அந்த சைடையும் கொண்டு வந்து உட்காந்து பேசி ஒரு முடிவு கொண்டு வர மாதிரி வந்து ஏற்பாட்டை பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை.